எல்லாருக்கும் வணக்கம். திருப்பி நம்ம கார்த்திக் பிரதர் வந்துட்டார். நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணுறீங்க நாங்களும் கார்த்தியும் சீரியஸாக இல்லைன்னு. நாங்கள் சீரியஸாக தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் பேச விதம் வந்து விளையாட்டமாக நாங்கள் பேசுவோம். அருணோட நான் பேசும்போது சீரியஸாக பேசுகிறேன், அருணும் ரொம்ப சீரியஸ், அதனால் எங்கள் வீடியோ சீரியஸாக இருக்கும், கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆமாம், நானும் கார்த்தியும் எப்பயும் விளையாடிட்டே இருப்போம். பின்னாடி இருக்க அருணுக்கும் கேமரா அருணுக்கும் தெரியும் நாங்கள் எவ்வளோ விளையாடிட்டு இருப்போம். நாங்கள் கேமரா பின்னாடி ஓடாதும் போது நிலம்பு பண்ணிட்டு இருப்போம். ஆக்சுவலாக வர ஃபுட்டேஜ் 40 நிமிஷம் நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்கள் கட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் கோவப்படுறீங்க, ஏதோ நாங்கள் காமெடி பண்ணுறோங்க அப்படின்னா. காமெடியில் தப்பு கிடையாதுங்க, காமெடி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ்ட். இல்லை உங்களுக்கு ஏன் சினிமாவில் காமெடி பிடிக்குதுன்னா, காமெடியில் தான் அந்த ரியாலிட்டி சொல்கிறாமா இல்லாட்டா லெசன் நான் சொல்கிறேன் இல்லாட்டா வாழ்க்கையை பற்றி கற்றுக்கதே வந்து காமெடி மூலமாக தான். அந்த ஆ சிரிச்சுட்டு நம்ம கை தட்டின்னு ஆ கரெக்ட் தோணுது வந்து அந்த ஃபீலிங் தோணுது தான் கற்றுக்குறோம் அப்போது, அதுதான் காமெடி. ஸோ நாங்கள் வந்து பெரிய கமெடின்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் நாங்கள் அப்படி தான் கற்றுக்குறோம். ஸோ அதை உங்களை ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிக்காட்டால் ஓகே, பிடிக்காது திட்டுன்னா திட்டுங்க, ஆனால் நாங்கள் உங்கள் கமெண்ட்டை படிக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் கமெண்ட்டை படிக்கிறோம், ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம், ஆனால் நாங்கள் செய்கிறோம் சரிங்களா. பிடிச்சா பாருங்கள், திட்டுனா திட்டுங்க, ஆனால் திட்டினா எனக்கு ஒரு நோ ப்ராப்ளம் என்ன திட்டினா எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆக மட்டும் ஏதாவது கற்றுனீங்கன்னா போதும், என்ஜாய் பண்ணாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ரெண்டு டாபிக் கற்றுட்டேன் எங்கள் வீடியோ பார்த்தோன்னா அதே போதும் எங்களுக்கு, அதே சந்தோஷம் எங்களுக்கு. அதை சொல்லிட்டோம் இப்போ இந்த கேவியாட்டை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ன கொண்டு வந்திருக்கேன் சார்? இன்றைக்கி நம்ம லேண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 இம்பார்ட்டண்டான ஃபினான்ஷியல் டெக் மட்டும் பார்க்க போகிறோம் சார். இவ்வளோ நீட்டாக இருக்கு பார்ப்போம், ஏன் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பெல்லிங் கேட்காதீங்க, ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இவ்வளோ நீட்டாக இருக்கும். நானே ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா 3 வந்து, ஒன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட், இன்னொன்று வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது 3 பார்க்க போகணும் சார். இந்த 3 நான் வந்து சில நோட்ஸ்லாம் வச்சுருக்கேன், அது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் வந்துருக்கேன் சார். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னா அப்படின்னா சார், என்ன விஷயம் அது? ப்ராஃபிட்னா என்னது? ப்ராஃபிட்னா நம்மளுக்கு வர வருமானம். லாஸ்ட்லாம் நமக்கு காசு போட்டு கிடைக்காது, அதாவது 100 பிரியாணி கடை போடுறோன்னா 5000 கடை போட்டு 4000 வந்துச்சுன்னா 1000 லாஸ். ஸோ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா அது வெறும் ஒரு பேர் சரியா, ஆனால் பேருக்கு ஒன்றும் கிடையாது. அந்த என்ன கணக்கு அதில் எழுதியிருக்கானோ அதான் முக்கியம் சரியா. நீ ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று தொடர்ந்து காமிக்கிறேன். இது டிவிஎஸ் மோட்டரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சரியா. இப்போ நீ பார்க்கும்போது ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக நீ 1 மாத்திரம் இல்லை, லாங் டேர்ம் பார்ப்பேன். லாங் டேர்ம் சரியா. ஸோ லாங் டேர்ம் பார்க்கும்போது 2013-24 வரைக்கும் அவன் காமிக்கிறான். ஸோ இதில் பேர் சேல்ஸ், ஓகே, அது வந்து நீ விற்கது, உன் பிரியாணி நீ விற்கது. எக்ஸ்பென்சஸ், நீ பிரியாணி என்னெல்லாம் போட்டு செய்கிற, அந்த காய்கறி காய்கறி ரைஸ் அதெல்லாம் சரியா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நீ இதை வித்துட்ட. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்ன சார் அதுக்கு? நீ பிரியாணி விற்கிறல்ல, வருமானம் வருதுல்ல. ஓகே 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 சரியா. அதர் இன்கம் சரியா. அதர் இன்கம்னா நீ வேற ஏதாவது பிரியாணியா ரெண்டு சோடா வைக்கிறேன், வேற ஏதாவது. ஆமா ஆமா, இல்லாட்டா நீ உன் கடையில வந்து ஒரு சின்ன ஏரியா நீ வந்து வாடகை கூட்டிருக்க, உன் கடையில நீ பிரியாணி வித்துருக்க, ஒரு 10 தேவைப்படாம இருக்கு. அந்த ஒரு ஆள் வந்து ஆமா ஜூஸ் கடை விட்டுறான், அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தரான் சரியா. நீ இதை கிளிக் பண்ணால் எக்ஸ்பெண்ட் ஆகும் பேர். ஸோ இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங் டேர்ம். இதெல்லாம் நான் ஒன்று உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணானே உனக்கு மண்டை குழம்பும் சரியா. பார்க்கும்போது ஸோ எக்ஸெப்ஷனல்னா உப்பையாவது ஒரு வாட்டி வருது. இன்கம் மதர் இன்கம்னா நான் சொன்னது மாரி சரியா. அப்புறம் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்ல போட்டு நீ இன்ட்ரெஸ்ட் பண்றல அது. டிப்ரிசியேஷன் என்னன்னா அது ஒரு அக்கௌண்டிங் டேர்ம். நீ ஒரு பொருள் வாங்குற சரியா, அது பொருள் வாங்கும்போது 100 வாங்குற, ஒரு 1 நீ டிசைட் பண்ற இந்த பொருள் வந்து இப்போ வாங்கும்போது 100 இருந்தது, 1 ஆன பிறகு இது வந்து வேல்யூ வந்து 90 தான். உன்ன பாத்திரம்லாம் இருக்குல்ல, புதுசாக வாங்கும்போது 100 அந்த பாத்திரம் பிரியாணி பாத்திரம் வாங்கினேன், 1 போன பிறகு அந்த வேல்யூ நீ போய் விற்க பார்த்தோன்னா 90 தான் கிடைக்கும். ஆமாம், 2 போச்சுன்னா ஒரு 70 தான் கிடைக்கும். ஸோ நீ அந்த அமௌண்ட்டை நீ டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்டிங்கில் வந்து நீ காமிக்கலாம். ஸோ உன் ப்ராஃபிட்டை நீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அக்கௌண்டிங் சரியா. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வருது பாருங்க, இதான் முக்கியம். ஆமாம், ப்ராஃபிட் ஓகே. அப்புறம் டேக்ஸ் போடுது பார், டேக்ஸ் போன பிறகு இதான் உன நெட் ப்ராஃபிட் சரியா. நெட் ப்ராஃபிட் அப்புறம் இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இது என்னன்னா இபிஎஸ் வந்து இபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பயணி இல்லை சரியா, நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் இல்லை. இந்த இபிஎஸ் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு இவ்வளோ பணம் ஏர்ன் பண்ணியிருக்கான், லாபம் பிரியாணி கடை எடுத்துக்கோ. ஒரு பிரியாணி கடை நீ வந்து நிறைய இன்வெஸ்டர் போட்டு நீங்க பண்ணிருக்கீங்க, ஒரு 10
இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஒரு 10 பேரும் வந்து 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு ஷேர். ஸோ எல்லா ஷேரும் ஒரு 10. ஓகே, 10 ஷேர் இருக்கு சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீயும் சேர்ந்து உனக்கு ஒரு ஷேரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு ஷேர். இந்த மாதம் நீ வந்து 100 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்க. ஓகே, ஒரு ஷேருக்கு இல்லை இல்லை கடை 100 ரூபாய் எல்லாம் கணக்கு கிணக்கெல்லாம் போட்டு கையில் ஒரு 100 ரூபாய் மிஞ்சிருக்குது. உன் 10 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, உட்காருங்க பாய்ஸ் சொல்லுங்கடா அப்படிங்கிறான், இவ்வளோடா பண்ண இந்த மாதம் 100 ரூபாய். சரி, 10 பேர் இருக்கீங்க, ஸோ டிவைட் பண்ணுவேன் 100 10 பணம் டிவைட் பண்ணிட்டு உனக்கு ஒரு 10 ரூபாய் உனக்கு ஒரு 10 ரூபாய் அதான் அதான் இபிஎஸ். உன் கையில் கொடுக்க போடல, இது கொடுக்கப்பட்டா இவ்வளோ ஒரு ஷேருக்கு கிடைக்கும். இது இதெல்லாம் வந்து டிவிடன்ஸ் இல்லை இல்லை இது விட டிவிடன் பார்க்காத சரியா? இதுதான் சரியா? இது வந்து நம்பர், வெறும் அக்கௌண்டிங் நம்பர். இது உன் கையில் லாபமாக கொடுக்க மாட்டான். இது எப்படின்னு தெரியுமா? உங்கள் பணம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, மாதம் கிடச்சி அதான்டா உனக்கு ஒரு 10 ரூபாய் வரும், உனக்கு ஒரு 10 ரூபாய் வரும், ஆனால் நான் கொடுக்க போகல, ஏன்னா அடுத்த மாதம் நம்ம பிரியாணி செஞ்சு வைக்கணும்ல, அப்போ திருப்பி நான் வந்து கேட்கணும், அதனால் நான் வச்சுக்கிறேன். ஆனால் இவ்வளோ பண்ணியிருக்கோம், சந்தோஷப்படுது. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் தனியாக செஞ்சு, என்னடா நீ ஒன்றுமே கொடுக்கல, நீ லாபம் செய்கிற, நீயே வச்சுக்க போகிற பிரியாணிகள், ஏன்னா சரி போனா போனது உனக்கு டிவிடன் தரேன், அதான் டிவிடன். அந்த 10 ரூபாய் எல்லாம் போட்டு இது போட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு, சரி எல்லாருக்கும் 1 ரூபாய் தரேன், இல்லை அவன் 50 காசு தரேன், அந்த 10 அதில் வந்து மைனஸ் பண்ணி ஒரு டிவிடன் மாதிரி. ஆமாம். ஸோ உனக்கு இப்போ என்ன தோணுன்னா, இந்தமாரி ஐடிசி வாங்கியிருக்கேன் சரியா, 400 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் சரியா, அவ்வளோ ப்ராஃபிட் செய்கிறான், கடைசியில் நீங்கள் டிவிடன் சொல்கிறான், ஒரு ஷேருக்கு வந்து ஏதோ 2 ரூபாய் தரான், என்ன சார் இது? டாடா மோட்டர்ஸ், ஆமாம் டாடா மோட்டர்ஸ் வந்து 1000 ரூபாய் ஷேரு, 1000 ரூபாய் நான் கொடுத்து கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட சரிங்களா, ஒரு வருஷம் கழிச்சு டிவிடன் தரேங்கிறது, 2 ரூபாய் ஒரு ஷேருக்குன்னு தருது, அந்த 1000 ரூபாய் நான் எடுத்து தரீங்க போட்டால் நான் என்னமோ சம்பாதிச்சுப்பேன் சார் அப்படின்னு உனக்கு தோணும். கரெக்டில்ல, நீ ஷேர் போட இன்வெஸ்ட் பண்ணது டிவிடெண்டுக்காக இல்லை. ஓகே, அது ஷேரோட ப்ரைஸ் எடுத்துக்கோசோ, அதான் கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஓகே, நிறைய பேர் பண்ணுவாங்க டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்னு செய்வாங்க. அது என்ன செய்வாங்கன்னா, நிறைய கம்பெனி வந்து நிறைய டிவிடெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு, ஆனால் கம்பெனி ஷேர் க்ரோ ஆகாது. உனக்கு பிஜி இன்வெட் இருக்குல்ல, இந்த கம்பெனி எதுக்கு ஆனந்த் சார் ரொம்ப நாள் முன்னாடி சொன்னார்னா, அவங்க வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஏதோ 2 ரூபாய் ஏதோ தந்துருந்தாங்க டிவிடெண்ட். ஆமாம் சரியா, நான் மறந்து போச்சு கரெக்டாக. ஸோ நான் சும்மா சொன்னேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 ரூபாய் அப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து 20 ரூபாய் இருந்தது. ஸோ 20 ரூபாய்க்கு வந்து நீ போட்டேன்னா 2 ரூபாய் தரான், பேங்க் இன்ட்ரெஸ்டோட ஜாஸ்தி தான். ஏன்னா பேங்க் வந்து ஆமாம் நீ எஃப்டி போடுற, ஆமாம் பேங்க்ல நீ எஃப்டி போடுற, நீ 100 ரூபாய்க்கு வந்து அவன் வந்து 7 ரூபாய் தரான் கரெக்டா, நீ 100 ரூபாய் நீ போட்ட, ஆமாம் புரியுதா, 100 ரூபாய் போட்டேன்னா 10 ரூபாய் தரான், 20 ரூபாயில் 10% தரும். ஓ 10% சரியா? ஸோ நீ அதுக்கு போட்ட பிறகு இதை போடலாம். ஆமாம், அவன் கொடுத்துட்டே இருக்கான் வருஷம் வருஷம் சரியா, அந்த லாஜிக்கில் யூஸ் பண்ணி நீ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீ பிஜி இன்வெஸ்ட் ஷேர்னு பார்த்தேன்னா ஷேர் ஒன்றும் பெருசாக அவ்வளோ வளராது சரியா. பிஜி இன்வெஸ்ட் நான் சாம்பிளாக எக்ஸாம்பிளாக சொல்லிருக்காது, உடனே எல்லாரும் வந்து பிஜி இன்வெஸ்ட் பிஜி கீழே நான் கமெண்ட் அடிப்பாங்க சரி, அது பார்த்து அடிச்சிங்கன்னா நீங்கள் போய் பழைய வீடியோ பாருங்கள், அப்போ புரியும், அது தனியும் வீடியோ பண்ணியிருக்கோம் நாங்கள் அதுக்கு சரிங்களா, புரியுதா? ஸோ அது வந்து டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்னு. ஆனால் நான் ஒன்று அப்படி பண்ண இன்வெஸ்டிங் பண்ண சொல்ல, நான் உன்னை எப்படி இன்வெஸ்டிங் பார்க்க சொல்லேன்னா, ஸ்டாக் ஆமாம் நீ போட்ட 1000 ரூபாய் இப்போ டாடா மோட்டர்ஸ் போட்டேன்னா ஒரு 5 வருஷத்துக்கு இந்த 1000 ரூபாய் வந்து ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும். அமராஜா அதில் தான் நீ பார்க்கணும், அமராஜா பார்த்தால. ஆமாம், ஸோ இந்த டிவிடெண்டை வந்து நீ அவ்வளோவா வரி பண்ணிக்காது. ஆனால் அந்த இபிஎஸ் தான் இம்பார்ட்டண்ட். அந்த இபிஎஸ் நீ வருஷம் வருஷம் பார்க்கும்போது ஏர் இண்டியா இருக்கு, இப்போ டிவிஎஸ் மோட்டர்ஸ் 4, 3, 6, 9, 10, 13 ஏர் இண்டியா இருக்குல்ல, லாஸ்ட்டாக 27 வந்து முடிச்சிருக்கு, 35 வந்து. ஆமாம், ஸோ அப்படின்னா இவங்க ஏர்னிங் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அது ஒரு குட் சைன். ஓகே சரியா, அடுத்தது வந்து நீ என்ன பார்ப்ப, அதேமாரி ஸ்டாக் ப்ரைஸை பாரு. ஒரு 10 வருஷம் நீ இந்த ஸ்டாக் ப்ரைஸை பார்த்தோன்னா அதுவும் எப்படி ஏறி இருக்கு பாரு. நீ முன்னாடி வந்து 300 ரூபாய்க்கு போட்டிருப்ப, ஏர்னிங்ஸ் வந்து 3 ரூபாய் இருக்கு 4 ரூபாய் இருக்கும்போது, ஆமாம் இப்போ எங்கே இருக்கு பாரு, இப்போ 2000 10 மடங்கு ஏறியாச்சு புரியுதா. நீ 200 ரூபாய் போட்டு நீ குவைட்டாக வெயிட் பண்ணியிருந்தேன்னா இங்கே போயிருக்கு, 2014 போட்டிருந்தா. ஆமாம், நீ 2014 உனக்கிட்ட 200 ரூபாய் கொடுத்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படி சொல்லு. சொல்ல வேலையே அதுக்குள்ள நீங்களே உன் கண்ணு சொல்லிருச்சே, என்ன பண்ண முடியும், அதானே ப்ராப்ளம், கண்டு சொல்லிருச்சே, கண்ணே காட்டு கொடுத்து. சரி சார், அடுத்தது பேலன்ஸ் ஷீட் சார். பேலன்ஸ் ஷீட் நிறைய நம்ம கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கறது, பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்கறதுன்னு.
சரியா? இது வந்து ப்ராஃபிட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் தான் இங்கே இருக்கு. பேலன்ஸ் ஷீட்டில் ஒன்றே ஒன்று தான்டா மெயினாக நீ பார்க்கணும் சரியா? இது ஒன் லெவலுக்கும் என் லெவலுக்கும் நான் சொல்கிறேன் சரியா? சரி, நீ நான் ஒரே லெவல் தானே, ஒரே போகியில் தான் இருக்கேன். நான் முன்னாடி கொஞ்சம் இருக்கேன், நீ கொஞ்சம் பின்னாடி இருக்கேன், ஆனால் அதே போகியில் தான் உட்காந்துருக்கோம். ஆனந்த் சார் தான் இன்ஜின் சரியா? ஸோ ஒன் நினச்சிக்காத, நான் இன்ஜினியர்னு நினைக்கிறது, நானும் ஒன் மணி தான் தடையின்றேன் சரியா? நீ என்ன பார்க்கணுன்னா இந்த பாரோவிங்ஸை பார்க்கணும். பாரோவிங்ஸ் தான் டெட்டு. டெட்டு ஆ ஓகே. இதில் பாரோவிங்ஸில் டெட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம். ஓகே. லாங் டேர்ம்னா என்னது? மேல ஆகும் டைம் இருக்கு. ஷார்ட் டேர்ம்னா நீ ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கம்பெனி கட்டி ஆகணும் சரியா? சோ ஷார்ட் டேர்ம் பாரோவிங்னா உன் ஃப்ரெண்ட் கொடுக்குறான் பணம் உங்ககிட்ட, டேய் அடுத்த வாரம் கொடுத்துறா, அது ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம்னா சே நீ முடியும் போது கொடுறா, உன்னால எப்ப முடியும் அது மாரி சரியா? சோ இதுதான் டெட். இந்த கம்பெனியில் நீங்கள் பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு வருஷத்தில் கட்டுறது வந்து ஏறின்னு இருக்கு சரியா? ஆனால் லாங் டேர்ம் பார்த்தா அது ஜீரோ ஆயிடுச்சு. இது கம்மி பண்ணிட்டான் சரியா? லாங் டேர்ம் பாரோயிங் வந்து கம்மி பண்ணிட்டான், எல்லாம் ஷார்ட் டேர்ம் தான். ஸோ ஒரு வருஷத்தில் கட்டி முடிஞ்சுன்னா, ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் பாரோயிங்லாம் நீ பேலன்ஸ் ஷீட்டில் இன்னும் எடுத்து நீ தொடர்ந்து படிக்கணும். இது வந்து நம்ம ஸ்க்ரீனரில் தான் பார்க்கணும். நீ அதை கம்பெனியை ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னா அது கிளியராக சொல்லும் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கலான்னு சரியா? ஸோ ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்லாம் வித விதமாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கட்டுறது இல்லை சரியா? அதில் இன்னும் இந்த டூனுக்குள்ளே போனேன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், அப்புறம் வீடியோவில் நம்ம எங்கேயோ போயிடும். இது இன்னும் நாள் கன்ஃபியூஸ் ஆகுது அதான், ஆனால் தான் சொல்கிறேன் இதுதான் இம்பார்ட்டன்ட் சரியா? இந்த பாரோயிங் போய் ஆனந்த் டெட் ஃப்ரீயாக இருக்கா டெட் ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்கிறது இல்லை, இதுதான் சொல்கிறது அவர். இந்த பாரோயிங்ஸ் இருக்குல்ல, அப்புறம் லீஸ் லயபிலிட்டிஸ் தான் வாடகை. ஓகே. பிரியாணி கடைக்கு வாடகை கட்டுறல, அதான் அந்த மாதிரி அந்த கம்பெனி வாடகை கட்டுது. ஆமாம். ஸோ முன்னாடி வந்து இருந்த இடத்துல வந்து அவங்க வாடகை கொடுக்கல, இப்போ இருக்கிற 2000 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டிவிஎஸ். ஸோ இது என்ன இருக்கலாம்னா இது வந்து ஃபேமிலி ரன் கம்பெனி இல்லை? ஆமாம். ஒரு ஆமாம். ஸோ ஆமாம் வந்து அவ்வளோவா கம்பெனி அவங்களுக்கு தானே, கம்பெனி ரெண்ட் வாங்கிக்கல, ஏன்னா நிலம் அவங்க தான். இப்போ நிறைய பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இங்கே கொஞ்சம் வாடகை கொடுங்கன்னு கொடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ நீ இது பேலன்ஸ் ஷீட் எடுத்து உள்ளே படித்து பார்த்தா தான் தெரியும் சரியா? நீங்கள் உங்கள் அப்பா முன்னாடியே அவர் வீட்டு முன்னாடியே நீ கடையை போட்டுருக்க பிரியாணி கடை. சரி பையன் பாவம் ஏதோ பண்ணுறான், பண்ணிட்டோம் வாடகை வாங்கலை, இப்போ நீ ஒரு 10 வருஷம் பண்ணிட்ட, நீ வந்து பயங்கரமாக பல கோடி சம்பாதிக்கிற, டேய் அப்பாண்டா என் இடம் தானே கொஞ்சம் கூட சரி அப்பா கொடுக்க அந்த வாடகை வீட்டு வாடகை கொடுக்குறேன் இந்த வாடகை அதுமாரி இருக்கலாம். இது பேலன்ஸ் ஷீட் தொடர்ந்து உள்ளே படிக்கணும்னா சரியா? அதேமாரி அதர் லயபிலிட்டிஸ் தான் இது, நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கான், அது என்னென்னு பார்க்கணும் சரியா? அதர் லயபிலிட்டி ஐட்டம்ஸ் போட்டு அது ஒரு 14 கோடி இருக்கு, அது என்னென்னு பார்க்கணும். கோடியா? இந்த பேர் ஆல் கன்சாலிடேட் ஃபிகர்ஸ் இன் புரியும். இதுதான் நீ பார்த்த ஜீரோக்கு கொண்டு போயிருக்கான் பார்த்தியா? ப்ராஃபிட் ஏறின்னு இருக்கு நம்ம பார்த்தோமே சரியா? அப்புறம் டிவிடெண்ட் பே அவுட் எதுவும் பார்த்தோமே, இங்கே டிவிடெண்ட் போட்டு. ஆமாம் ஆமாம். டிவிடெண்ட் பே அவுட் 23. ஆமாம். ஹெல்த்தியாக இருக்குது, பேலன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம். 30-37 அப்படி பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம் சரியா? இந்த மாதிரி இது மாதிரி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு கம்பெனி வாங்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரே பிரச்சனை போயிருந்தால் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் இந்த ஒரே ப்ராப்ளம் என்னென்னா இது இங்கே பார் ப்ரைஸ் டு பிஇ இவ்வளோ இருக்குது 66.0. நீ வந்து இப்போது ஏப்ரல் 22 வாங்கினா அது நல்லதாக இருந்திருக்கும் சரியா? பிஇ ரேஷியோ பாரு, அப்போ வந்து பிஇ வந்து 34, 17, 37, 31 எடுத்திருக்கு பிஇ. அங்கேருந்து இங்கே போய் எடுத்துப்பார் 66.9. ஸோ நீ இதோட ஆவரேஜ் இதில் என்ன நைஸ் திங் இந்த ஸ்க்ரீனர்லன்னா 10 வருஷம் ஆவரேஜ் பிஇ காமிக்கிறான், 10 வருஷம் ஆவரேஜ் பிஇ வந்து 47. ஸோ இங்கேயோ 20 பாயிண்ட்ஸ் அதுக்கு மேலேயே இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப ஓவர் வேல்யூ. ஸோ இது 47 கம்மியாக வந்தால் தான்
நீ 10 வருஷம் லாபம் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ 13 இருந்ததுன்னா ஆன்சர் ரூல் ஃபாலோ பண்ணல சரியா, அது வந்து அவர் 15-20 இருக்கணும் சரியா, அதுக்கும் மேலே இருக்கு. ஆனால் அதோட ஹிஸ்டாரிக் இது பார்க்கும்போது வளர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு. இதே கோவிட் பேண்டமிக் லாக்டவுன் ஆச்சுல, பி எங்கேயோ போயிடுத்துப்பார். ஏன் போச்சுன்னா ஏர்னிங்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு. இது இல்லை, ப்ராஃபிட் இல்லை. ஆமாம், ஏன்னா லாக்டவுன், ஆமாம் ஆமாம், லாக்டவுனால பி ஒரேடியே ஆயிடுச்சு. பி ஏன் ஆயிடுச்சுன்னா இது டிமாண்ட்னால இல்லை, ஏன்னா ஏர்னிங்ஸே இல்லாமல் போயிடுச்சு. இதே இப்போ ஏர்னிங்ஸ் வந்து திருப்பி மேலே ஏறிடுச்சு பாரு, அப்படியே ப்ரைஸும் ஏறி இருக்கு. இது வந்து வெறும் உதாரணத்துக்கு சொல்லது தான் சரியா. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்த வாரம் நம்ம இன்னும் பேசலாம். சரி ஓகே சார். அடுத்த வாரம் நம்ம வந்து கிளாஷ் ஃபோல் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ளஸ் டிவிடன் பற்றி நிறைய. இது வந்து சிம்பிள். இதே நீ வந்து இப்போ ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன்னா பயங்கரமாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா இதில் ஏன் ஆனுவல் ரிப்போர்ட் இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா, அவன் ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து இவன் வந்து ஸ்க்ரீனருக்கான வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு என்னெல்லாம் முக்கியமாக இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து கட்டி போட்டு கொத்து கொத்தா கொடுத்துருக்கான் உனக்கு. இதை நீ ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்துன்னா ஒரு ஆடிட்டர் எழுதியிருக்கிறது அப்படியே பயங்கரமாக இருக்கும். உன்னை பார்த்தாலே தலை சுத்தம். அப்படியே கட்டம் கட்டமாக போட்டு எப்படிலாம் போட்டு அப்படிலாம் போட்டு எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் எழுதி கஷ்டம் தான் சரியா. ஆனால் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் சிம்பிளாக சரியா. ஆமாம், இது புரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஏறலாம், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறலாம். ஸோ ப்ராஃபிட் லாஸில் வந்து நீ என்ன பார்க்கணும்னா சேல்ஸு, எக்ஸ்பென்சஸ்ஸு, பிஸ்னஸ் எப்படி ஓடின்னு இருக்கு, இபிஎஸ் எப்படி இருக்குது, டிவிடெண்ட் பே அவுட்டு, நெட் ப்ராஃபிட் ஆமாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் டேக்ஸ் எப்படி கட்டுறான் சரியா. அப்புறம் நீ இதில் போனேன்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு போனேன்னா பாரோயிங்ஸ் இங்கே இருக்கு, கடன் இவ்வளோ வச்சுருக்கான், கடன் இருக்கா இல்லையா அது பார்க்கலாம். ஆமாம், அதுக்கப்புறம் நீ மேலே வந்து இதையும் நீ பார்த்தது வந்து இவனும் சொல்கிறானா அதே. அப்ப நீ இவனும் அதே சொல்றான்னா நீ புரிஞ்சது கரெக்ட். நீ ஒன்னு புரிஞ்சுட்டு இங்க வந்து அவன் இந்த எழுதாட்டா டெட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு சொன்னா நீ என்னடா நான் பார்த்தேன்னு. அப்ப நீ வந்து என்னையும் ஆல்பின் வந்து கேட்கலாம், நீங்க கீழே இங்க டெட் இன்க்ரீசிங்றான் ஆனா இங்க கீழே காணுமே சார், இங்க எதிர்பார்த்து சொல்றான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஆல்பின் சொன்னா டே இங்க பேர் சரியா அப்படின்னு பார்த்து கத்துப்பேன். அப்புறம் இதான் நான் சொன்னேன், இப்போ வாங்கலாமா நீ கேட்ட, நல்ல கம்பெனி ஆச்சே இருக்குன்னு. வேலை எங்க இருக்கு பி ரேஷியோ பார்த்தா தெரியுது, மீடியன் 10 வருஷம் மீடியன் வந்து 47 இருக்கு. புரிஞ்சுதா? சரி, இந்த கான்வர்சேஷன் அவ்வளோவா நாங்கள் கார்த்தி நானும் இங்கே காமெடி பண்ணல வேண்டது இல்லை, ஏன்னா நாங்கள் அவ்வளோ சீரியஸாக டிஸ்கஷன் இறங்கிட்டோம். ஸோ ரெண்டு குரங்க உட்காந்துன்னு ஒரு வாழைப்பழத்தை வச்சு விளையாடி இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணீங்கன்னு ஹோப் இல்லை. என்ஜாய் பண்ணாமல் கூட எப்படி நாங்கள் ஸ்க்ரீனர் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் எப்படி ஸ்க்ரீனர் பார்ப்போம் யூஸ் பண்ணுவோன்னு புரிஞ்சதுன்னு ஒரு ஹோப் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு நிறைய கேள்வி டவுட்லாம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. எங்கள் கார்த்தி டெஃபினட்டாக ரீட் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸையும், குட் ஒன்ஸ் அண்ட் பேட் ஒன்ஸ். அவர் வந்து ஏதாவது வேல்யூபுளாக இருந்ததுன்னா அடுத்த வீடியோ நாங்கள் இன்னும் இதை பற்றி பேசும்போது உங்கள் கேள்வி டவுட்டெல்லாம் அவர் இன்னும் கேட்பார். அந்த வீடியோவில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக புரியது மாரி ட்ரை பண்ணுறோம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. And see you in the next one. Thank you. Thank you.